ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு நேச்சர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் வசதி பத்துறதில்ல, பந்தல் எப்படி போடுறது, பந்தல் அதாவது கொடி வகை செடிகளை நம்ம எப்படி பந்தல் போட்டு பழத்தி விடுறது, அதுவும் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம சமாளிக்கிறது செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம் மாடி தோட்டங்களில். பாருங்கள், நாங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிற விஷயத்த வச்சு, இது எல்லாமே நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய கயிறு தான். இந்த கயிறு வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், சுற்றி கம்பு வச்சு வச்சுருக்கோமா, அங்கேருந்து அதோடைய சப்போர்ட்டில் கயிறு இழுத்துட்டு வந்து இப்படி ஒவ்வொன்று அங்கே எங்கெல்லாம் கம்பு வைக்க முடியுமோ வச்சு அதோடைய சப்போர்ட்டில் கயிறுகளை தான் நாங்கள் வச்சுருக்குறோம். மற்றபடி ஷேட் நெட்டு ரொம்ப அதுக்குன்னு செலவுகள் நாங்கள் ரொம்ப பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில இடையில் நாங்கள் துணிகளை கூட, அதாவது வேஸ்ட்டு கிளாத் இருக்கு இல்லையா, அதுகளை கூட நாங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி கயிறாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும், லெகின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா லெகின்ஸ் தான், ப்ளூ கலர் லெகின்ஸு. அதை கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கொடிகளை மேலே ஏற்றி விடுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அது பிடிச்சிட்டு அழகாக மேலே கொடிகள் ஏறி இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, நம்ம எந்த பொருளுமே யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் பண்ண முடியும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம், இல்லைன்னா நம்ம தூர தான் போடுவோம். பாருங்கள், இந்த பந்தலில் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு கொடிகளும் படர்ந்துருக்குன்னு. இப்போ உங்களுக்கு வெள்ளரி செடியை நான் காட்டப்போகிறேன். பாருங்கள், ஒரு சின்ன தெர்மோகோல் பாக்ஸ் தான், சின்ன பெட்டியில், அதில் ஜினியா செடியும் இருக்குது, அது கூடவே வெள்ளரி செடியும் இருக்குது. அது எப்படி மேலே ஏறி இருக்கு பாருங்கள், அந்த துணியில் கட் பண்ண அந்த கயிறு இருக்கு இல்லையா, இது மூலமாக சப்போர்ட்டில் மேலே ஏறி பாருங்கள். இதில் பிஞ்சு விட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு, வெள்ளரி பிஞ்சு. அப்படியே நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாகவே காய்ச்சிருக்கு. இந்த பந்தலை பார்த்தீங்களா, ரொம்ப எளிய முறையில் தான் அமைச்சிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா பயிர், சிவப்பு காராமணி பயிர் இருக்கு இல்லையா, அதுதான் இது சொன்னேன் இல்லையா, சிவப்பு காராமணி பயிரை. இதையும் ஒரு சின்ன தெர்மோகோல் பாக்ஸில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் ஒன்றுலேயே எத்தனை செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை நட்டை விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், பிஞ்சுகள் விட்டுருக்கு. இப்படியே மேலே நம்ம வந்து கம்போட சப்போர்ட்டில் அப்படியே அந்த மாடி காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம கயிறுகளை படத்தி விட்டு பாருங்கள், பாவை செடிகள் வச்சுருக்கோம், காராமணி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், பாவக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறது சுரக்காய் பிஞ்சு. எல்லாமே இப்போ தான் அழகாக சின்ன சின்ன பிஞ்சுகள் விட்டுருக்கு, சுரக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா புடலங்காய் செடி, புடலங்காய் செடியில் புடலங்காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பாருங்கள், காராமணி, சிவப்பு காராமணின்னு சொல்லுவோம், அழகாக எத்தனை பிஞ்சுகள் விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்குறது கோவக்காய் பிஞ்சு, அழகாக கோவக்காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், பறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த நிறைய செடிகள் பிஞ்சு விட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் பறிக்கும் போது, விளைஞ்சி பறிக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எவ்வளோ காய்கள் நாங்கள் பறிக்கிறோன்றத உங்களுக்கு அது ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள், சிவப்பு காரமணி நாங்கள் விதைகளுக்கு விட்டுருக்கோம். அடுத்து இந்த மாதிரி செடிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு, இந்த வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு தேவையான விதைகளை நம்ம திருப்பி நம்ம கடையில் வாங்கக்கூடாது, நம்ம செடிகள்கிட்ட இருந்தே நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், பாவக்காய் நம்ம வீட்டு செடிகளில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது
அதில் இருக்க மனநிறைவு கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுல இருக்காது. ருசியாக இருந்தாலும் சரி, ஒரு திருப்தியாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்க்குற செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு முழு சந்தோஷத்தை தரும். பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்னது உண்மைன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ அழகாக பாக்ஸில் வச்சு அப்படி அப்படியே ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்கள், மேலே அப்படியே பந்தலில் ஏற்றி விட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோவை கப்பிஞ்சு சூப்பராக காய்ச்சி கிடக்கு பாருங்கள், காய்ச்சி அழகாக தொங்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.